அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சீத்தாப்பழ மரத்தில் எப்படி ஹேண்ட் பாலினேஷன் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே கண்டிப்பாக சீத்தாப்பழ மரம் தெரிஞ்சிருக்கும், அதில் பூக்கள் இந்த மாதிரி இருக்கும். ஸோ பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஸோ பெண் மலர்கள், ஆண் மலர்கள். ஸோ அதை நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதில் நம்மளே மகரந்த சேர்க்கை செஞ்சு எப்படி ஃப்ரூட் செட் பண்ணுறதுண்டு. ஸோ இந்த ஒரு வீடியோ பதிவு எதுக்காகனா, வீட்டிலே நம்ம வீட்டில் இருக்கிற மரத்தில் ஃப்ரூட்டே செட் ஆகாமல் இருக்குது அப்படின்னும் போது, ஸோ வச்சதுக்காக ஒரு அஞ்சு பழமாச்சு ஏதாச்சும் கொடுக்கணுமே அந்த ஒரு இதுக்காக. ஸோ தோட்டத்தில் இருக்கிறதுக்கு இவ்வளோ ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ ஏன்னா முன்னாடியே சொல்லிடுறேன், வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஸோ இவ்வளோ ரிஸ்க் எடுத்து செய்யணுமானு கேட்கக்கூடாது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களோட மொபைலுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது. மேல் ஃப்ளவர் ஐடென்டிஃபை பண்ணால் ஃபுல்லாக ஓப்பனாக இருக்கும், இங்கே பாருங்கள். ஸோ உள்ளார இருக்கிறது நல்லா தெளிவாக தெரியும். அண்டு பெட்டல்ஸ் எல்லாமே இப்படி ஃபுல் ஓப்பனிங்கில் இருக்கும். அண்டு பெண் மலர் ஃபீமேல் ஃப்ளவர் இந்த மாதிரி இருக்கும். ஸோ க்ளோஸில் இந்த மட்டும் கொஞ்சம் சென்டரில் மட்டும் இந்த மாதிரி இருக்கும். ஸோ டைட்டாக இருக்கும் பாருங்கள், ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். அண்டு இந்த ஃப்ளவரில் இருக்கிற அந்த மகரந்தம், ஸோ அதாவது கீழே தட்டணுன்னா சின்ன சின்னதாக, அதாவது தெரியுதா பாருங்கள். ஸோ இதெல்லாம் தான் மகரந்தம். இது என்ன பண்ணலான்னா, ஒரு ப்ரஷ் மூலயமா கலெக்ட் பண்ணி அந்த ஃபீமேல் ஃப்ளவரோட அந்த சென்ட்ரு போர்ஷனில், தெரியுதா பாருங்கள், அதில் டஸ்ட் பண்ணணும். என்னது, ஸோ இந்த சின்ன சின்ன டாட்ஸ் இருக்குது தெரியுங்களா? ஸோ இதெல்லாம் ஒரே கலெக்ட் பண்ணோன்னா தெரியும். இதில் மாவு மாதிரி இருக்கும் சின்னதாக பார்க்குறதுக்கு, அண்ட் அதுலேயும் இருக்குது. இதெல்லாத்தையும் ப்ரஷ்ஷில் துடைக்கணும். பெருசாக இருக்குது அது இல்லை, அதுவும் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு சின்ன சின்னதாக இருக்கும். அதை தான் ப்ரஷ்ஷு மூலயமா இதுக்குள்ளார எடுத்து தடவி பொறுமையாக விட்டுனா நம்மளுக்கு காய் செட் ஆகும். ஸோ இங்கே தெரியுதா பாருங்கள், அந்த போர்ஷன் சென்டர் போர்ஷனில் தான் அந்த மகரந்தங்கள் படணும். ஸோ லைட்டாக உங்களுக்கு எந்த மாதிரின்ட்டு சொல்கிறேன், இந்த மாதிரி சின்னதாக லைட்டாக இப்படி தடவுறது மூலயமா நம்மளுக்கு ஈஸியாக காய் பிடிக்கும். இது இப்படி எடுத்துகிட்டு தடவ முடியாது, எப்படி உங்களுக்கே தெரியும். நம்ம ப்ரஷ் மூலயமா எடுத்துகிட்டு போயிட்டு பொறுமையாக தடவிட்டுனா, ஸோ அந்த சென்டர் போர்ஷன், இங்கே பாருங்கள், அதில் போயிட்டு டஸ்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு காய் பிடிக்க ஆரம்பிக்கும். இதே ஃபாலோ பண்ணுங்கள், இதை மரத்துலேயே ஃபாலோ பண்ணணும். இது எதுவுமே ப்ரஷ்ஷில் தொட்டு பொறுமையாக அடிச்சிங்கன்னா நம்மளுக்கு காய் பிடிக்கும். இப்போ இந்த சீத்தாப்பழத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இந்த ஹேண்ட் பாலினேஷன் பண்ணியிருப்போம், ஒரு சின்ன ஃப்ரூட் மட்டும் செட் ஆகியிருக்கு. ஸோ மற்றதெல்லாம் செஞ்சுருக்கிறதுல இப்போ இன்னும் டேக் பண்ணிடலாம். ஏன்னா நண்பர்கள் நிறைய பேருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, சரி இது வந்து லேட்டாக செஞ்சுது, ஸோ அதுவே செட் ஆகிடுச்சின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ டேக் ஒன்று செட் பண்ணிட்டுனா நம்மளுக்கு தெரியும். டேக்னால் வேறு ஒன்றும் இல்லை, ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக சின்ன ஒரு டேப் ஒன்று ஒட்டி விட்டுடலாம். ஸோ எப்பவுமே பண்ணுறது தான், இந்த மஸ்குலேஷன் டெஸ்டிங் பண்ணாங்கன்னா அந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம கட் பண்ணி விட்டுட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு தெரியும் இது நம்ம தான் கட் பண்ணுது அப்படின்றதுக்காக. இது தெரியுதா பாருங்கள், அந்த சென்ட்ரலில் இருக்கிறது தாங்க இந்த சூலகம். இதுலேயும் டேக் பண்ணணும். அந்த டேக் பண்ண கொஞ்சம் இங்கே இருக்குது, ஃப்ரூட் செட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இதை நான் ஆல்ரெடி சும்மா டேக் பண்ணதா அன்றைக்கி நீங்கள் பார்த்துருக்கலாம், அதில் ஒரு சின்ன ஃப்ரூட் செட் ஆகுது. அண்டு இங்கே ஒன்று இருக்குது, தெரியும் உங்களுக்கு. வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா எல்லா இடத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் டேக் பண்ணி வச்சுருப்பேன். அந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர்ற மாதிரி இருக்குது, அதனால தான் இந்த ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். சின்னதாக ஒரு டேப் ஒன்று இங்கிட்ட ஒன்று இருக்குது. ஸோ வாங்க இன்றைக்கி கொஞ்சம் எமஸ்குலேஷன் பண்ணலாம். சொன்ன மாதிரி எமஸ்குலேஷன் அண்ட் டஸ்டிங், இந்த மகரந்த சேர்க்கை செய்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ஃப்ளவர் செலக்ட் பண்ணணும். கொஞ்சம் ஓப்பனிங் இல்லாமல் சென்டரில் கொஞ்சம் அடிச்சிட்ட மாதிரி இருந்துச்சுன்னா, இதெல்லாம் பெண் மலர்கள், ஃபுல்லாக ஓப்பனிங்கில் இருக்கிறது ஆண் மலர்கள். ஆண் மலர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், இங்கே இருக்குது பாருங்கள், ஃபுல் ஓப்பனிங்கில் இருக்குது இது ஆண் மலர். இங்கே இருக்குது பாருங்கள், க்ளோஸில் இருக்குது சென்டரில், இது வந்து பெண் மலர். ஸோ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி டேப் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு சின்னதாக கொஞ்சம், இது எதுக்காகனா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக மட்டுமே. இது எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம எந்த செடியில் எந்த கிளையில் செஞ்சுருக்கோமோ அதில் ஒட்டி விட்டுடலாம். இப்படி ஒட்டி விட்டுட்டுனா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. ஸோ இங்கே தெரியுதா பாருங்கள்,
இப்படி செஞ்சிட்டுனா நம்மளுக்கு இதில் எமாஸ்குலேஷன் செஞ்சுருக்கோம் அப்படின்றதுக்காக. இந்த அளவுக்கு முடித்தாச்சு, நல்லா பார்த்துங்க நண்பர்களே. அதுக்கப்புறம் ஸோ நீங்கள் வந்து ஏமாத்துறீங்க அந்த ஒரு பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலுக்கு வரக்கூடாது. ஸோ எல்லாமே டேக் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு தெரியும் டேக் பண்ணி எல்லாமே. எமாஸ்குலேஷன் பண்ணதுக்கப்புறம் மகரந்த சேர்க்கை நடக்குதா இல்லையா அதை டெஸ்ட் பண்ணணும், அதுக்காக தான் எல்லாமே டேக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக டேக் பண்ணதெல்லாம் ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. பார்க்கலாம் பொறுத்திருந்து என்ன நடக்குது அப்படின்ட்டு. வந்து பார்த்தோன்னா 4 நாளைக்கு அப்புறம் ஸோ ஃப்ரூட் ஃபார்ம் ஆகிடுச்சு, தெரியுதா பாருங்கள். ஸோ எல்லாத்துலேயுமே அழகாக ஃப்ரூட் செட் ஆகியிருக்கு, சின்ன சின்னதாக இங்கே பாருங்கள். அண்ட் இங்கே பாருங்கள், ஒரு ஹேண்ட் பாலினேஷன் மூலிமா செய்கிறதுனால நம்மளுக்கு எவ்வளோ பெனிஃபிட் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டியது தான், ஆனால் ரிஸ்க் எடுத்தனா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ரூட் செட் ஆகுங்க. இப்போ இன்னொரு ஃப்ளவரும் வருது, அதுவும் செட் ஆகிடும். இங்கே பாருங்கள், நம்மளோட ஃபஸ்ட்டு செஞ்சது எவ்வளோ பெருசாக காய் பிடிச்சிருக்குன்னு தெரியுதா பாருங்கள். இது தாங்க நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சது. ஸோ மோஸ்ட்லி செஞ்சதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இலெல்லாம் பார்த்திங்கன்னா கட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ எல்லாத்துலேயுமே சீதாப்பழம் செட் ஆகிடுச்சு, எங்கிட்ட இருக்குது அங்கே தெரியுதா பாருங்கள். ஒன்றும் இல்லை, சுத்தமாக காய வைக்காத மரத்தில் இந்த மாதிரி ஹேண்ட் பாலினேஷன் செய்கிறது மூலயமா வீட்டு சாப்பிட்றதுக்காச்சும் ஏதாச்சும் கொஞ்சம் பழமாச்சும் நம்மளுக்கு கிடைக்கும். நீ பார்த்தா தெரியும் சார், டேக் பண்ணதில் மொத்தத்துலேயுமே நம்மளுக்கு காய் பிடிச்சிருக்குங்க. இதில் இங்கே பாருங்கள் சார், டேக் பண்ணதெல்லாம் இலையை கட் பண்ணி எடுத்துகிட்ருப்பேன், அதில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஸோ சூப்பராக காய் செட் ஆகியிருக்கு. இதில் என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இது தான். ஸோ நல்ல ஒரு பெரிய ஸ்டேஜுக்கே வந்துடுச்சு இது. இங்கே பாருங்கள், நம்மளோட சீதாப்பழம் ஹேண்ட் பாலினேஷன் மூலயமா செஞ்சுருக்கேன். ஸோ 9 நாளைக்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டு. இது எதுக்காக நான் திரும்பியும் சொல்கிறேன், நம்ம வீட்டு மரத்தில் வைக்கிற பூலாம் கொட்டி போகுது அந்த ஒரு காரணம் இருக்கிறவங்க. ஸோ இந்த மூலயமா செய்கிறதுனால நம்மளுக்கு ஒரு 10 பழமாச்சு நம்ம செடியிலேருந்து எடுத்து சாப்பிட்டா ஸோ நம்ம மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். செடி வச்ச செடி லாஸ்ட் வரைக்கும் காய் கொடுக்காமே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது அவாய்ட் பண்ணலாம். இதை டேக் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேணால் நோட் பண்ணலாம். இந்த டேக் பண்ணியிருக்க எல்லா இடத்துலையுமே காய் பிடிச்சிருக்கு, உங்ககிட்ட ஆல்ரெடி நான் முன்னாடி காமிச்சிருப்பேன். இங்கே பாருங்கள், ஒரே கொத்தில் 3 காய் அண்டு இங்கிட்ட 1 இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இதுவும் நல்லா காய் செட் ஆகியிருக்கு. அண்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும், பரவாயில்லைங்க, ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுத்துருக்கு. நம்மளோட ஃபஸ்ட்டு இதில் தான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ நல்ல காய் ரொம்ப பெரிய சைஸாக வந்துடுச்சு, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு அழகாக செட் ஆகியிருக்கு. ஸோ நீங்களும் மறக்காமல் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இது பழம் அறுவடை செய்யும்போது கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.